டெய்லி நம்ம மார்க்கெட்டில் இந்த சார்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுற நிறைய பேர் நீங்கள் கேட்குற விஷயம், இது மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ண முடியுமான்னு. ஸோ மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்றதுனால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து விண்டோஸில் தான் வந்து பண்ணித்தர முடியும். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் மொபைலில் வேணும் அப்படின்னா விபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் டைப்பில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த சின்ன சைஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதில் என்னென்னா விஷயம் வந்து சின்னமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ யூ ஃபோனில் பார்த்தீங்கன்னா சின்னமாக தெரியுதுல, அந்த மாதிரி சின்னமாக வந்து தெரியும். கம்ப்யூட்டர்னால் கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம், அதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மொபைலில் தான் வேணும் அப்படின்னா இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டினா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் ஃபஸ்ட் டே. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே நமக்கு இந்த கால் வந்துருச்சு. ஸோ பை கால் வந்திருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி க்ரீன் சிக்னல் ஒரு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதில் டெய்லி இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோஸ் பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் இதில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணலான்னு கால்ஸ் கொடுக்கும். இந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி டேயில் கிடச்ச ஃபஸ்ட்டு கால் இந்த பை கால். அந்த கால் பார்த்தீங்கன்னா அந்த 46.818 பை பண்ணலான்னு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறக்கு சின்னமாக இப்போ தெரியலாம், அதுக்கு ரீசன் வந்து பெரிய கேப் அப் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து, அதனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸில் கேண்டில் பார்க்குறதுக்கு சின்னமாக வந்து தெரியுது. ஸோ 46.818 பை பண்ணலான்னு பை கால் வந்திருக்கு. மேலே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. ஃபஸ்ட் டாரட் வந்து 46.935, நமக்கு 110 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ மார்க்கெட் சடனாக ஒரு மூமெண்ட் வந்து மேலே கொடுத்ததில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. கால் கிடச்சதுலேருந்தே நல்ல புல்லிஷ் மொமெண்டம். மார்க்கெட் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே அவ்வளோவா போகவே இல்லை, மேலே தான் போக ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 46.925 வரைக்கும் வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. பட் ரிட்டர்ன் ஆகிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 47,000 கால் ஆப்ஷன் ஒரு வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியாகவே ஷோ பண்ணுறோம். இது வந்து இதுவும் ஓப்பனான 1 மினிட்ல 236 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை கால் வந்துச்சு. இந்த பை கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா மார்க்கெட் மேலே ஏறிச்சில, அப்போ வந்து நமக்கு 285 போயிடுச்சு. ஸோ 235லேருந்து 285 ரொம்ப ஈஸியாக ரீச் அவுட் கொடுத்துச்சு. அடுத்து மறுபடியும் கொஞ்சம் கூல்டவுன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறையில் நமக்கு 275 தான் போச்சு. அதான் ஆப்ஷனில் இதான் ஒரு ப்ராப்ளம், ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும் டைம் ஆக ஆக. ஸோ ஸ்லோவானதுனால ஒரு 10 பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டே 285 போயிடுச்சு ஒரு வித்தின் 30 மினிட்ஸ்லையே. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால்ஸ் கிடைக்கும். இந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங் மாதிரியும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயில் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.